ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சியில் இருந்து நவம்பர் 7ஆம் தேதி ஒரு எக்ஸாம் நடந்துச்சு. ஸோ அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை வந்து நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸாக தனித்தனியாக அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது ஸ்கூல் புக்கிலேருந்து எங்கேருந்தெல்லாம் கேள்விகள் கேட்டிருக்காங்க, ஸ்கூல் புக்கை தாண்டி என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க, அது எப்படி அடிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாமே ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் வந்து பாலிட்டி அரசியலமைப்பு அப்படிங்கிற அந்த ஒரு சப்ஜெக்ட்லேருந்து கேட்கப்பட்டிருக்க கேள்விகள் ஓரியண்டடாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த பாலிட்டி அப்படிங்கிற சப்ஜெக்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக 11 கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. நல்ல நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஒரு 100 கேள்விகள் அடங்கிய கொஷின் பற்றியே 11 கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கில் வந்து நேரடியாக வந்த கேள்விகள் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 8 கேள்விகள் வந்து நேரடியாக வந்து கேள்விகள் வந்து கேட்டிருக்கு. ஸோ ஸ்கூல் புக்கில் பார்த்துருந்தோம், நம்ம சொல்லியிருந்த லெசன்ஸ்லேருந்து மட்டும் தான் வந்திருக்கு. அந்த லெசனில் இருக்கக்கூடிய அந்த டாப்பிக்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த 8 கேள்விகள் அழகாக அடிச்சிருக்கலாம். மீதி இருக்கிற 3 கேள்விகளுமே வந்து நம்ம இதற்கு முன்னாடி சொன்ன குறிப்பிட்ட டாபிக்ஸ் வந்து அவுட் ஆஃப் புக்கில் வந்து படிக்க சொல்லியிருப்போம். ஸோ அந்த டாப்பிக்கை வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த கேள்விகளை இந்த 3ல் ஒரு 2 அட்லீஸ்ட் வந்து அடிச்சிருக்கலாம். ஸோ அது என்னென்ன எப்படி எப்படி அப்படிங்கிறதெல்லாமே ஒவ்வொன்றா வந்து பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எது ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து மத்திய அரசு ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. மத்திய அமைச்சரவை தொடர்பாக பின்வரும் கூற்றுகளில் வந்து ஆராய்க அப்படின்ற மாதிரி 2 கூற்றுகள் வந்து கொடுத்துருக்காங்க. மொதல் கூற்று, இந்திய அரசியலமைப்பு விதி 74 அமைச்சரவை விளக்குகிறது அப்படின்ற மாதிரியும், இரண்டாவது கூற்று, இது கூட்டு பொறுப்பை பெற்றிருக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த பகுதி எல்லாமே உங்களுக்கு புத்தகத்தில் கவர் ஆகுது. 12th பாலிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லெசனில் 56, 57, 58 பேஜ் நம்பரில் இந்த பாயிண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா 74வது உறுப்பின் படி தான் வந்து அமைச்சரவை குழு அப்படிங்கிறது இருக்காங்க அப்படிங்கிறது இருக்குது. ஸோ 74வது விதி வந்து அமைச்சரவை பற்றி சொல்லுது அப்படிங்கிறது பாயிண்ட் வந்து கரெக்ட், சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இது வந்து கூட்டு பொறுப்பை பெற்றிருக்கவில்லைன்றிருக்கு. ஆனால் அந்த பாயிண்ட் வந்து தெளிவாகவே கொடுத்துருக்காங்க, அமைச்சர்களின் தனிப்பட்ட மற்றும் கூட்டு பொறுப்பு. ஸோ அவருடைய கூட்டு பொறுப்பை பற்றியே சொல்லியிருக்காங்க, ஆனால் கூட்டு பொறுப்பு பெறவில்லைன்ற மாதிரி இருக்குது, அது தவறு, சரிங்களா. அந்த பாயிண்ட்டே வந்து தவறு. ஸோ இதில் என்னென்னா அமைச்சர்கள் தனியாகவும் கூட்டாகவும் மக்களவைக்கு பொறுப்பானவர்கள், தனித்தனியாகவும் பொறுப்பானவர்கள் கூட்டாகவும் பொறுப்பானவர்கள், அப்போ அவங்களுக்கு கூட்டு பொறுப்பு அப்படிங்கிறது இருக்குது, ஆனால் அது பெற்றிருக்கவில்லைன்றிருக்கு. ஸோ அப்போ இந்த கூற்று தவறு, ஃபஸ்ட்டு கூற்று சரி. அப்போ A1 மட்டும் சரி அப்படிங்கிறது தான் ஆன்சர். இது வந்து மத்திய அரசு அப்படிங்கிற அந்த ஒரு டாபிக் ரிலேட்டாக வந்து கேட்டிருக்காங்க, மத்திய அமைச்சரவை ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஸோ அடுத்த கேள்வி மத்திய அரசு ரிலேட்டடாக தான் கேட்டிருக்காங்க, பொறுத்துக்க டைப்பில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். இதில் வந்து என்னென்னா வந்து இந்த பட்டியல் 1, பட்டியல் 2 இது பொறுத்துக்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ பட்டியல் 1 வந்து ஆர்டிகல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே புத்தகத்தில் உங்களுக்கு கரெக்ட் கவர் ஆகுது. இதில் ஃபஸ்ட்டில் இருக்கிற 3 பாயிண்ட்டும் வந்து உங்களுக்கு 10th பாலிட்டியில் லெசன் நம்பர் 1, 2 வந்து 264, 259, 270 அப்படிங்கிற பேஜ் நம்பரில் வந்து கவர் ஆகுது ஃபஸ்ட் இந்த 3 பாயிண்ட்டுமே. 4வதாக இருக்கக்கூடிய பாயிண்ட் வந்து 12th பாலிட்டியில் ஃபஸ்ட்டு லெசனில் 55வது பேஜ் நம்பரில் கவர் ஆகுது, சரிங்களா. ஒவ்வொரு பாயிண்ட்டை பார்த்துலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன, விதி 53 எதை பற்றி சொல்லுவோம், விதி 53 வந்து குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறவருடைய அதிகாரத்தை பற்றி சொல்லுவோம். மத்திய அரசு இந்தியாவின் நிர்வாக அதிகாரம் குடியரசுத் தலைவரிடம் உள்ளது. ஸோ அந்த பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா விதி 53 குடியரசுத் தலைவர்கிட்ட வந்து நடுவண் அரசு நிர்வாக அதிகாரங்களை அரசியலமைப்பின்படி செயல்படுத்துகிறார் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அவருடைய நிர்வாக அதிகாரங்கள் ஆர்டிகல் 53. ஸோ இது சரி. அடுத்தது 352 ஆர்டிகல் 352 எதை பற்றினது, தேசிய அவசர நிலை பற்றினது. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா தேசிய அவசர நிலை ஆர்டிகல் 352 அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருப்பாங்க, அப்போ இது கரெக்ட். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா விதி 76, விதி 76 எதை பற்றினது, இந்தியாவுடைய தலைமை வழக்கறிஞருடைய நியமனத்தை பற்றினது. அதாவது ஆர்டிகல் 76 இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரை வந்து நியமனம் செய்கிறாங்க அப்படிங்கிறது, சரிங்களா. ஸோ அப்போ இதுக்கும் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்து விதி 75, விதி 75 பிரதமருடைய நியமனத்தை பற்றினது. இது உங்களுக்கு 12th புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. ஆர்டிகல் 75 பிரதமரை குடியரசுத் தலைவரை நியமனம் செய்கிறார், அப்போ அவருடைய நியமனத்தை பற்றி சொல்கிறது தான் ஆர்டிகல் 75. ஸோ எல்லாமே புத்தகத்தில் தான் கேட்டிருக்காங்க, ஏன்னா வேறு வேறு இடத்துலேருந்து கேட்டிருக்காங்க, அவ்வளோதான், சரிங்களா, ரைட். ஸோ அடுத்த கேள்வி பார்க்கலாம். இது மத்திய அரசு ரிலேட்டடான டாப்பிக்கில் இருந்தால் கேட்டிருக்காங்க, சரிங்களா. அடுத்த கேள்வி பார்க்கலாம். இந்திய அரசியல் சாசனத்தின் எந்த பகுதி 3 நிலை பஞ்சாயத்து அமைப்புகளை நிறுவ வழிவகை செய்கிறது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. பகுதி 9 தான் 3 நிலை பஞ்சாயத்து அமைப்புகளை நிறுவ வழிவகை செய்கிறது. ஸோ பார்ட் 9 அதில் எது வருது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், 73வது திருத்தமும் 74வது திருத்தமும் வந்து இந்திய பகுதியினுடைய 9 மற்றும் 9A ஆகிய இரு பகுதிகளை இணைத்தது அப்படின்ற மாதிரி இருக்குது. அதாவது 73வது சட்ட திருத்தம் எதை பற்றினது, பகுதி 9 பற்றினது, 74வது பகுதி 9A பற்றினது, சரிங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 73வது சட்டத்திருத்தினுடைய அம்சங்கள் கொடுத்துருப்பாங்க, இதில் வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதாவது 20 லட்சத்துக்கும் மிகாமல் உள்ள மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள், கிராமம், ஒன்றியம் மற்றும் மாவட்டத்தை கொண்ட 3 அடுக்கு பஞ்சாயத்து முறையை வந்து ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் என 73வது அரசமைப்பு சட்டத்திருத்தம் வந்து சொல்லுது அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க, சரிங்களா. ஸோ 73வது அரசமைப்பு சட்டத்திருத்தம் எதில் இருக்குது, பகுதி 9 இருக்குது. இவங்க என்ன கேட்குறாங்க, இந்த 3 அடுக்கு 3 நிலை அல்லது 3 அடுக்கு அப்படிங்கிறது ஒன்று தான்,
ரெண்டும் ஒன்று தான். ஸோ அதில் அந்த பகுதி 9 அப்படிங்கிறது வந்து என்னென்னா பகுதி மூன்று நிலை பஞ்சாயத்து அமைப்புகளை நிறுவ வழிவகை செய்கிறது. ஸோ இதே தான் மூன்று அடுக்கு பஞ்சாயத்தை வந்து ஏற்படுத்த வேணும் அப்படின்ற மாதிரி இந்த ஆர்டிகல் 73 சொல்லுது. இந்த ஆர்டிகல் 73 இதில் இருக்குது, பகுதி 9 இருக்குது சரிங்களா. ஸோ என்னென்னா டேரெக்டாக கொஸ்டின் கேட்காம கொஞ்சம் இன்டெரக்டாக கேட்டிருக்காங்க சரிங்களா. படித்தவங்களுக்கு இது ஈஸி தான். பகுதி 9 அப்படிங்கிறதா இந்த மூன்று அடுக்கு நிலை அப்படிங்கிறது நிறுவ வழிவகை செய்கிறது அப்படிங்கிறது ஆன்சர். இது 11th பாலிட்டி 12th லெசனில் 241 பேஜ் நம்பரில் தெளிவாக கொடுத்துருக்காங்க சரிங்களா. ரைட். ஸோ இது வந்து நமக்கு உள்ளாட்சி நிர்வாகம் அப்படிங்கிற அந்த ஒரு டாப்பிக்கில் வருது. அடுத்த கேள்வி பார்க்கலாம். பின்வரும் வாக்கியங்களில் 42 இந்திய அரசியலமைப்பு திருத்தத்துடன் பொருந்தாத கூற்று எது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ 42 சட்ட திருத்தத்தில் பொருந்தாதது எது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவ்வளோதான் சரி. இப்போ இதை என்னென்ன பொருந்தது அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்த்துடலாமா. ரைட். ஃபஸ்ட்டு வந்து சமயச்சார்பற்ற என்ற வார்த்தை வந்து அரசமைப்பின் முகவரியில் சேர்க்கப்பட்டது. எஸ் இது தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க 10th பாலிட்டியில் 1st லெசனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 254 பேஜ் நம்பரில். இதில் வந்து பார்த்திங்கன்னா சமயச்சார்பற்ற அப்படிங்கிற வார்த்தையை வந்து சேர்த்திருப்பாங்க அப்படிங்கிற தெளிவாக கொடுத்துருப்பாங்க. சமயச்சார்பின்மை ஃபஸ்ட்டு என்ன இருக்கும் அப்படின்னா வந்து இந்த சமதர்மம் சமயச்சார்பின்மை ஒருமைப்பாடு அப்படிங்கிற மூணு வார்த்தையும் சேர்த்திருப்பாங்க அப்படின்றக்கும் இந்த சமயச்சார்பற்ற அப்படிங்கிற வார்த்தை சேர்க்கப்பட்டது. அப்போ இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரைட்டு அப்படிங்கிற தெளிவாக தெரிஞ்சிருது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் அனைத்து சமயங்களையும் சமமாக பார்க்கிறது. இது வந்து டேரெக்டாக அந்த லைன் இல்லை, இருந்தாலுமே இந்த லைன் வந்து சரிதான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது அனைத்து சமயங்களையும் சமமாக பாதுகாத்தது அப்படிங்கிற அந்த ஒரு லைன் வந்து கண்டிப்பாக இது தவறாக இருக்காது, சேர்க்காம இருக்க மாட்டாங்க. அப்போ இந்த பாயிண்ட் ஃபேக்டர் வந்து கன்ஃபார்ம்டாக ஒரு நார்மலாக ஒரு லாஜிக்கலாக யோசிச்சோம் அப்படின்னாலே இந்த ஆன்சர் வந்து இந்த கூற்று வந்து சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்க முடியும். ஸோ அப்போ இந்த கூற்றும் சரி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இருக்கிற மூணாவது கூற்று பார்த்திங்க அப்படின்னா சமயச்சார்பற்ற மற்றும் சோசலிச என்ற வார்த்தைகள் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி இருக்குது. 42 சட்ட திருச்சின் மூலமா இது முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இது முக்கியத்துவத்தை பற்றி வந்து என்னன்னா இந்த 10th புக்லேயே இந்த லெசன்லேயே இதற்கு அடுத்த பேஜில் 255 பேஜில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெஞ்சு புரட்சி பற்றி கொடுத்துருப்பாங்க. 1876 ஃப்ரெஞ்சு புரட்சி நடந்துச்சு. அதில் வந்து சமத்துவம் சுதந்திரம் சகோதரத்துவத்துக்கு வந்து இந்த கொள்கைகள்லாம் முழக்கங்களாக இருந்துச்சு. இதுக்கு வந்து இந்த கொள்கைகளுக்கு வந்து இந்த வார்த்தைகளுக்கு வந்து நம்மளுடைய முகவரிகளை முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்ற அந்த வார்த்தை தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ இதற்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படிங்கிறதும் இந்த வார்த்தையும் சரியாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. அப்போ ஃபஸ்ட்டு மூணுமே சரி. அடுத்து 4வது பார்க்கும்போது சில திருத்தங்கள் முகவரியில் கடைசி பத்தியில் ஏற்படுத்தப்பட்டதுன்னு இருக்குது. இது வந்து தப்பு. மொத்தமாக 2 அப்டேட் தான் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து என்னென்னா சமதர்மம் சமயச்சார்பின்மை அப்படிங்கிறது, இறையாண்மையுள்ள சமதர்ம சமயச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் இருக்கும். இதில் இந்த ரெண்டு வார்த்தையை வந்து சேர்த்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒருமைப்பாடு அப்படிங்கிறத ஒற்றுமை மற்றும் ஒற்றுமை ஆல்ரெடி அப்படிங்கிறது இருக்கும். அதில் ஒற்றுமைங்கிறத ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு அப்படிங்கிற மாதிரி சேர்த்திருப்பாங்க. மற்றபடி லாஸ்ட்லாம் எந்த ஒரு அப்டேட்டுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ லாஸ்ட்டில் ஏதோ கடைசியில் பத்தியில் சேர்க்கப்பட்டதுன்னு இருக்குது. ஸோ இது வந்து தவறானது சரிங்களா. மொத்தம் பண்ணது இந்த ரெண்டு அப்டேட் தான். அப்போ இந்த கூற்று வந்து தவறானது. மீதி இருக்கிற மூணு கூற்றும் சரியானது அப்படிங்கிறத நம்ம இது பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அப்டேட் பண்ணவே இல்லை. அரசமைப்பில் சட்டத்திருத்தத்தில் 76 சட்டத்திருத்தத்தில் இந்த மூணு வார்த்தைகள் தான் சேர்த்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ இந்த அப்டேட் பண்ணலை அப்படின்னா இது தவறு அப்படின்னா மீதி இருக்கிற மூணு தான் சரி அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் சரிங்களா. ரைட். ஸோ 10th புக்கில் தெளிவாக படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் ஈஸியாக அடிச்சிருக்கலாம். 12th புக்லேயும் முகவரியை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவும் படிச்சிருந்தீங்கனாலும் ஈஸியாக தான் அடிச்சிருக்கலாம். நெக்ஸ்ட் கேள்வி பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா முகவரை அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி, மத்திய மாநில உறவுகளை சீர்திருத்த முக்கியமான பரிந்துரைகளை வழங்குபவை எந்தெந்த குழுக்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ மூணு குழுக்கள். ஃபஸ்ட்டு குழுக்கள் பார்த்திங்க அப்படின்னா சர்க்காரிய குழு. இது வந்து பார்த்திங்கன்னா 10th சோசியல் சயின்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதே ஓல்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஓல்டு எடிஷனில் இந்த பாயிண்ட் இந்த பாக்ஸ்லாம் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால தான் ஓல்டு, அதாவது இந்த பாக்ஸ் வந்து நியூ எடிஷனில் தூக்கியிருப்பாங்க. ஸோ அதனால தான் இது ஓல்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஓல்டு எடிஷன் பேஸ் பண்ண பேஜ் நம்பர் 2019ங்கிறதான் ஓல்டு எடிஷன்ற மாதிரி சொல்கிறேன். 2020-21 நியூ எடிஷன் அப்படிங்கிற மாதிரி சரிங்களா. ஸோ ஓல்டு எடிஷனில் இருந்தது, நியூ எடிஷனில் சில பாக்ஸஸ் சில பாயிண்ட்லாம் வந்து தூக்கியிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த பாயிண்ட் இருக்குது சரிங்களா. ஸோ இதில் வந்து சர்க்காரியா குழு கமிட்டியை வந்து பார்த்திங்க அப்படின்னா மத்திய மாநில அரசுடைய உறவுகளை வந்து இது பண்ணுறதுக்காக 1983 இந்திரா காந்தி அவர்களால் ஏற்படுத்தப்பட்டது. ஸோ அப்போ மத்திய மாநில உறவுகளுக்காக சீர்திருத்தத்துக்காக தான் அப்போ அப்படிங்கிறது இங்கே தெளிவாயிருது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்து ராஜமன்னார் பஞ்சி குழு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அது வந்து ஆக்சுவலி பூஞ்சி குழு அப்படிங்கிறது தான். இங்கே பியூ அப்படி PUNCHCHI பூஞ்சி குழு அப்படிங்கிறது தான் இங்கே வந்து இப்போ தமிழ் டிரான்ஸ்லேஷனில் பஞ்சி குழு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது புத்தகத்தில் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அரசமைப்பு சீர்திருத்த குழுக்கள் அப்படிங்கிறதுல அரசின் பல்வேறு நிலைகள் அவற்றிற்கிடையான தொடர்பு பங்களிப்பு இந்தனுடைய இதை பற்றி ஆராய்ச்சி செய்கிறதுக்காக 2007 ஆண்டு MM பூஞ்சி தலைமையில் ஒரு குழு அமைச்சாங்க அப்படிங்கிறது தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இதுமே எல்லாமே 10th புக்கு தான். 10th பேஜ் நம்பர் எல்லாமே 1st லெசனில் 192-193 பேஜ் நம்பரில் இருக்கும். இது வந்து 2019 எடிஷன் புக்கு படி நான் சொல்கிறேன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ராஜமன்னார் கமிட்டி, அதுவுமே புத்தகத்தில் இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. மத்திய மாநில அரசுகளுடைய உறவுகளை பற்றி ஆராய PV ராஜமன்னார் தலைமையில் குழு வந்து தமிழ்நாடு அரசு வந்து இது வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இது மூணு ரைட்டு. 4வதாக இருக்கிறது ராயல் குழு அப்படிங்கிறது. இப்போ இந்த மூணுமே இதற்காக அமைக்கப்பட்டது. ராயல் குழு அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஸோ இது வந்து 11th பாலிட்டியில் 13வது லெசன் 267 பேஜ் நம்பரில் இருக்கும். ஸோ ராயல் குழு எதுக்கு அமைக்கப்பட்டதுன்னா பிற்படுத்தப்பட்டவர் மற்றும் தாழ்த்தப்பட்டவர் சிறுபான்மையினர் மதத்தினருக்கு உரிய பிரதிநிதித்துவம் வேலை வாய்ப்புகளில் வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பரிந்துரை பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஆங்கிலேயர் டைமில் ஏற்படுத்தப்பட்ட அந்த ஒரு
ஒரு கமிட்டி சரிங்களா. ஸோ இதற்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, மதிய மாநில உறவுகளுக்கும் சம்மந்தம் இல்லை, இது தனி கமிட்டி சரிங்களா. பொதுவாகவும் இந்த ராயல் குழுவை பற்றியும் கேள்விகள் வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த முக்கியமான குழுக்கள் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிக்கிறது ரொம்ப முக்கியம் சரிங்களா. ரைட், ஸோ இந்த முக்கியமான குழுக்கள் ரிலேட்டாக மத்திய மாநில உறவுகள் ரிலேட்டாக இந்த கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கேள்வி, கீழ்கண்டவற்றில் எது லோக்பால் அமைப்பை பரிந்துரைத்தது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் தான் லோக்பால் அமைப்பை வந்து பரிந்துரைச்சிருக்கும். ஸோ இது வந்து ஸ்கூல் புத்தகத்தில் நேரடியாக இந்த பாயிண்ட் வந்து கவர் ஆகலை, இது அவுட் ஆஃப் டாபிக் தான். அதாவது முக்கியமான இந்த அமைப்புகள் ரிலேட்டட், லோக்பால், லோக்காயுத்தா, இந்த மாதிரியான முக்கியமான அமைப்புகள் இருக்குது. இந்த அமைப்புகள் ரிலேட்டடாக கேள்விகள் வந்து தொடர்ந்து அவுட் ஆஃப் புக்கில் வந்து கேட்டுருக்காங்க, ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் ரிலேட்டடாக கொஞ்சம் பார்த்து வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த கேள்வி ஓரளவுக்கு ஈஸியாக அடிச்சிருக்கலாம். லோக்பால் அப்படிங்கிற அமைப்பு வந்து முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் தான் வந்து பரிந்துரை பண்ணியிருக்கு சரிங்களா. இந்த இடத்துலையும் தெரிஞ்சுக்கோங்க, லோக்பாலை பற்றியும் வந்து அவுட் ஆஃப் புக்கில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது சரிங்களா. ரைட், அடுத்தது ராஜஸ்தானில் பஞ்சாயத்து ராஜ் நிறுவிய முதல் மாவட்டம் என்ன அப்படின்னா வந்து நாகவர் அப்படிங்கிற மாவட்டம் தான் வந்து ராஜஸ்தானில் ஃபஸ்ட்டு பஞ்சாயத்து ராஜ் வந்து நிறுவியிருக்காங்க. ஸோ இது வந்து லெவல்த்து பாலிட்டியில் ஓல்டு அப்படிங்கிறது எது சொல்லியிருக்கேன், ஓல்டு எடிஷன் 2019 எடிஷன் புக்கில் வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஏன்னா 2020 எடிஷன் புக்கில் இந்த பாக்ஸ் இந்த இமேஜை வந்து தூக்கியிருப்பாங்க சரிங்களா. ஸோ இதில் 12 லெசனில் 123 பேஜ் நம்பரில் கொடுத்துருக்காங்க, ராஜஸ்தான் மாநிலம் நகவூரில் பஞ்சாயத்து ராஜுக்கான அடிக்கலை வந்து நாட்டினார் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க. ராஜஸ்தானில் நகவூரில் தான் இது வந்து நடந்திருக்கும் சரிங்களா. ஸோ புத்தகத்தில் நேரடியாகவே இந்த பாயிண்ட் இருக்குது. என்னன்னா 2020 எடிஷன் மட்டும் படிச்சிருந்தவங்க இந்த பாயிண்ட்லாம் வந்து மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால தான் நான் சொன்னது என்னன்னா 2019 எடிஷன் தான் டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி தான் 2020 எடிஷனில் நிறைய முக்கியமான பாயிண்ட் வந்து தூக்கியிருப்பாங்க. நீங்கள் 2020 எடிஷன் படிச்சிருந்தாலுமே ஓகே தான், படிச்சுட்டு 2019 எடிஷனில் நீங்கள் படிக்காத ஏதாவது பாயிண்ட் இருக்கா, ஏதாவது பாக்ஸ் வந்து தூக்கப்பட்டது ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்து அதையும் நோட் பண்ணி உங்களுடைய புக்லேயே வந்து இந்த மாதிரி கம்மியாக தான் இருக்கும், ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அந்த பாயிண்ட்லாம் கேட்குறாங்க, அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அதுலேருந்து பாயிண்ட் வந்தாலுமே உங்களால் ஈஸியாக அடிச்சிட முடியும். 2020 எடிஷன் வச்சிருக்கவங்க சொல்கிறேன், 2019 எடிஷன் வச்சிருக்கவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை சரிங்களா. ரைட், ஸோ அடுத்த கேள்வி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கூட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு தேசிய கட்சி என்ற அங்கீகாரத்தை கீழ்கண்ட எந்த அளவுகளின்படி இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. 4 கூற்றுகள் இருக்குது. ஸோ அந்த 4 வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 4 வந்து 3 சரி ஓகேங்களா. ஸோ அந்த 4 கூற்றுகளுமே வந்து புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொன்றா பார்க்கலாம். சரி, அந்த 4 வந்து 3 கூற்றுகள் புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க, அந்த 3 தான் சரி, ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஏதேனும் 4 மாநிலங்களில் 6% வாக்குகளை பெற்றிருக்கணும் அப்படின்ற மாதிரி இது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது 4 மாநிலங்களில் 6% வாக்குகளை பெற்றிருக்க வேணும் தேசிய கட்சிக்கெல்லாம் அங்கீகாரம் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா 7th சோசியல் சயின்ஸில் ஃபஸ்ட்டு டேர்மில் வந்து 2nd லெசனில் 230 பேஜ் நம்பரில் இந்த 3 பாயிண்ட்டும் வந்து 2 பாயிண்ட்டும் வந்து கொடுத்துருப்பாங்க. 2nd பாயிண்ட்டு, மக்களவைத் தேர்தலில் 2% உறுப்பினர்களை ஏதேனும் 3 மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது மக்களவைத் தேர்தலில் 3 மாநிலங்களில் 2% தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கணும் அப்படிங்கிற இந்த பாயிண்ட்டும் வந்து இருக்குது. அடுத்தது ஏதேனும் 4 மாநிலங்களில் மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை பெற்றிருத்தல், ஸோ இந்த பாயிண்ட்டும் இருக்குது. 4 மாநிலங்களில் மாநில கட்சி அப்படிங்கிறதுக்கான தகுதி அல்லது அங்கீகாரத்தை பெற்றிருக்கணும். இது பார்த்து இந்த பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா 9th சோசியல் சயின்ஸில் 2nd லெசன் 264 பேஜில் வந்து இருக்குது சரிங்களா. இந்த 3 பாயிண்ட்டையுமே புத்தகத்தில் நேரடியாக கேட்டிருக்காங்க, 7th 9th. இதுவே நம்ம சொல்லியிருந்த லெசன் தான். இதில் என்ன பாயிண்ட் தவறு அப்படின்னா, ஏதேனும் 3 மாநிலங்களில் 8% வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த 3rd கூற்றுக்கு எதிராக இருக்குது. அந்த 3 கூற்றும் சரி அப்படின்னாலே இந்த 4th கூற்று தவறுன்ற மாதிரி அடிச்சிருக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 3rd கூற்றுக்கு கொஞ்சம் எதிராக இருக்குது சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கூட்டுருக்கு எதிராக இருக்குது. இதில் வந்து 4 மாநிலங்களில் 6%, இது 3 மாநிலங்களில் 8% இருக்குது. இந்த 3 சரி அப்படின்னாலே 4rd இருக்கிற தவறு நான் ஈஸியாக அடிச்சிடலாம். இல்லை அப்படின்னாலே இந்த பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னாலே இந்த பாயிண்ட் சரி இல்லை இது தவறு அப்படிங்கிறத ஈஸியாக அடிச்சிடலாம் சரிங்களா. ரைட், ஸோ இது வந்து நமக்கு தேர்தல் கட்சிகள் ரிலேட்டடாக இந்த பாயிண்ட் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி, இந்திய அரசியல் சாசனத்தின் முதல் விதி இந்தியாவை என்ன மாதிரி சொல்லுது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்தியா வந்து எப்படின்னா வந்து கூட்டாட்சி மாநிலம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுது ஓகேங்களா. இந்திய அரசியல் சாசனத்தின் முதல் விதி இப்போவே வந்து மத்திய அரசா ஒன்றிய அரசா எப்படி அப்படிங்கிற ஒரு டிபேட் வந்து போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ அதனால் இந்த கேள்விகள் கேட்டிருக்கலாம். இல்லைனாலும் இந்த புத்தகத்தில் நேரடியாக இருக்குது. 12th பாலிட்டியில் ஓல்டு ஏன் எப்படி கொடுத்துருக்கேன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஓல்டு எடிஷன் 2019 எடிஷன், இதே நியூ எடிஷனில் இது தூக்கிட்டாங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு லெசனில் 16th பேஜ் நம்பரில் இந்தியாங்கிறது பாரத மாநிலங்களின் ஒன்றியம் அப்படிங்கிறது உறுப்பு 1-1 வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதுதான் ஆர்டிகல் 1 அப்படிங்கிறது அதை பற்றினது, அதாவது கூட்டாட்சி மாநிலம் அல்லது மாநிலங்களின் ஒன்றியம், சாரி ஒன்றிய மாநிலங்கள் என்று அழைக்கப்படுகிறது, சாரி கூட்டாட்சி மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டேன், சாரி மன்னிக்கும், ஒன்றிய மாநிலங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதாவது ஒன்றிய மாநிலங்களின் ஒன்றியம் அல்லது ஒன்றிய மாநிலம் 2-1 தானே, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறதா அது, அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது மாற்றி சொல்லியிருப்பாங்க, மாநிலங்களின் ஒன்றியம் அல்லது ஒன்றிய மாநிலங்கள் அப்படிங்கிறதான் ஆன்சர் கரெக்டானது சரிங்களா. ரைட், நெக்ஸ்ட்டு
அரசியலமைப்பின் அடிப்படை அம்சங்கள் மாற்ற இயலாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்தது கீழ்கண்டம் கீழ்வரும் எந்த வழக்கின்படி அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், புக்கத்தாண்டி வந்து சில குறிப்பிட்ட டாப்பிக்கில் வந்து கேள்விகள் வரும். அதில் இந்த முக்கியமான அமைப்புகள் அப்படிங்கிறது ஒன்று, முக்கியமான ஆணையங்கள் அப்படிங்கிறது ஒன்று, அதே மாதிரி இந்த முக்கியமான வழக்குகள் அப்படிங்கிறதும் ஸ்கூல் புக்கை தாண்டி கேட்கப்படுற கேள்விகளை திருப்பி திருப்பி கேள்விகள் வந்துகிட்டே இருக்குது. முக்கியமான வழக்குகள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி இந்த கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதாவது அடிப்படை அம்சம் மாற்ற இயலாது, அரசமைப்போட அடிப்படை அம்சம் மாற்ற இயலாது அப்படிங்கிற தீர்ப்பு வந்தது எந்த வழக்கில் அப்படின்னா வந்து மினர்வா மில்ஸ் விசஸ் இந்திய அரசு அப்படிங்கிற இந்த வழக்கில் தான் வந்திருக்கு. மினர்வா மில்ஸ் விசஸ் இந்திய அரசு. ஸோ முக்கியமான வழக்குகள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா. நெக்ஸ்ட் கேள்வி, அரசியலில் பிளவுவாதம் என்பது ஒரு கீழ்வரும் குறைபாடாகும் அப்படின்னா வந்து அரசியலுடைய பிளவுவாதத்தை பற்றி கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ அரசியலின் பிளவுவாதம், இது அரசியல் கட்சிகளிடம் அது சிலிட்டாக கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா தேர்தல் போட்டி அப்படிங்கிறது தான். ஸோ பிளவுவாதம் அப்படின்னாலே தெரியும் உங்களுக்கு ஒரு நெகட்டிவாக தான் இருக்குது, பிளவுவாதம் பிளவுபடுறதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து கட்சி முறையாக, ஸோ இல்லை ஜனநாயகமாக, இல்லை கூட்டணி அரசியலாக, இல்லை தேர்தல் போட்டி, ஸோ தேர்தல் போட்டியில் தான் இந்த பிளவுவாதம் அப்படிங்கிறது நடக்கும் அப்படிங்கிறது தான் ஓகேங்களா. இது ஓரளவுக்கு நமக்கு இந்த நேரடியாக புத்தகத்தில் இல்லை, ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருந்தோம்னா இது வந்து ஈஸியாக அடிச்சிருக்கலாம். ஏன்னா மற்ற எதுவுமே பிளவுவாதம் அப்படிங்கிறது எதிர்மறையான ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல வருது. அதில் கட்சி கரெக்டான ஒரு கட்சி முறையை பற்றி இருக்குமா, கண்டிப்பாக இருக்காது. ஜனநாயகத்தை பற்றி வருமா, அப்படி இருக்காது. கூட்டணி அரசியலை பற்றி கரெக்டாக வருமா, இல்லை. இதெல்லாமே கரெக்டான விஷயங்கள் இருக்குது. தேர்தல் போட்டினால தான் பிளவுவாதம் ஏற்படுது அப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்மளால் கெஸ் பண்ணி போடக்கூடிய அளவில் தான் இருக்குது சரிங்களா. ஸோ டோட்டலாக இருக்கக்கூடிய 11 கேள்விகளில் 8 கேள்விகள் நேரடியாக புத்தகத்தில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ மத்திய அரசு ரிலேட்டடாக கேள்விகள் வந்திருக்கு, உள்ளாட்சி நிர்வாகம் ரிலேட்டடாக 2 கேள்விகள் வந்திருக்கு, தேர்தல் ரிலேட்டடாக வந்திருக்கு, அதே மாதிரி அரசியல் கட்சிகள் ரிலேட்டடாக கேள்விகள் வந்திருக்கு. மீதி பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு முக்கியமான வழக்குகள், புத்தகத்தை தாண்டி வந்திருக்க கேள்விகள்னால் முக்கியமான வழக்குகள் கேட்டிருக்காங்க. அதற்கு அடுத்தது வந்து இந்த முக்கியமான அமைப்புகள்லாம் இருக்கு இல்லையா, லோக்பால் இந்த மாதிரியான அமைப்புகள், அது இல்லாமல் முக்கியமான ஆணையங்கள்லாம் இருக்குது, பிற்படுத்தப்பட்ட ஆணையம், இந்த மாதிரி நிறைய ஆணையங்கள், அரசமைப்பில் கூறப்படுற ஆணையம், அரசமைப்பில் சொல்லப்படாத ஆணையங்கள், அப்புறம் சேர்க்கப்பட்ட ஆணையங்கள், இந்த மாதிரி எந்த ஆணையங்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஆணையங்கள் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேங்களா. அதே மாதிரி வந்து புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் 2020 எடிஷன் புக்கு தான் வச்சிருக்கீங்களா, முதல்ல பாலிட்டி புக்கு எந்த எடிஷன் வச்சிருக்கீங்கன்னு பாருங்கள். அதில் வந்து 2020 எடிஷன் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது படிங்க. ஆனால் படித்து முடிச்சுட்டு 2019 எடிஷன் புக்காக ஒரு கிளான்ஸ் வந்து எடுத்து பாருங்கள். இப்போ இதிலேயே பார்த்துருக்கீங்கன்னு தெரியும், 3 கேள்விகள் 2020 எடிஷனில் அந்த பாயிண்ட் இல்லை, 2019 மட்டும் இருந்த அந்த பாயிண்ட்டு 2020 தூக்கப்பட்ட பாயிண்ட்டு அந்த கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் 2020 எடிஷன் புக்கு வச்சிருந்தீங்கன்னா ஒரு கிளான்ஸ் எடுத்து 2019 புக்கில் ஏதாவது பாயிண்ட் மிஸ் ஆயிருக்கா, அதில் இருக்க பாயிண்ட் ஏதாவது மிஸ் ஆயிருக்கான்னு பார்த்து ஒருவேளை இது இருந்துச்சுன்னா அதில் என்னென்ன பாயிண்ட்லாம் அப்படிங்கிறத பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பாயிண்டும் கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு மார்க்கும் ரொம்ப முக்கியம் இல்லையா, ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ, இந்த வீடியோ மூலமா ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும், எப்படி கேள்விகள் கேட்குறாங்க, ஸ்கூல் புக்கை தாண்டி வர டாபிக் என்னென்ன அப்படிங்கிறது ஐடியா புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இந்த புக்ஸை பற்றினா ஒரு கிளாரிஃபிகேஷனும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் மீதி இருக்க சப்ஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். தேங்க்யூ.